இப்போ குலதெய்வம் வழிபாடு அதெல்லாமே இருக்குது. எவன் குலதெய்வ வழிபாடு? சரி, அதெல்லாம் வந்து இப்போ ஏதோ ஒரு நேர்த்திக்கடன் வந்து செய்யாமல் விட்டுட்டாலோ, இல்லாட்டினா வந்து செய்ய வேண்டிய ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம செய்யாமல் விட்டுட்டாலோ, சிலதெல்லாம் வந்து அங்கேருந்து ஒரு இது சிம்பிள் வருது, நம்ம செய்யலை அப்படின்லாம் சொல்லிடலாம், அங்கே கூட சிம்பிள்லாம் வருது. ஸோ அப்போ வந்து நம்ம உடனே போய் அப்புறம் செய்வோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ செய்ய முடியலன்னா என்ன ஆகுறது? அதெல்லாம் நம்ம வந்து ஒரு கடவுள் குடல் தெய்வமோ எந்த தெய்வமோ நம்மகிட்ட டிமாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க எதுவுமே இல்லை. அதனால் அதெல்லாம் நம்ம ஒரு மேட்டராகவே எடுக்க வேண்டாம். சிலவங்க வந்து நம்முடைய மூதாதையர்கள் தான், மூதாதையர்கள் வழிபாடு தான், மூதாதையர்கள் தான் குலதெய்வமாக இருக்கிறதா கூட சிலவங்க சொல்லுவாங்க. அந்த மூதாதையர்கள் அவங்க வேறு பிறப்புகளுக்கு போயிருப்பாங்க, அவங்க அந்த பிறப்புலேயே இருந்துக்கிட்டு நம்மளோட ஒரு தெய்வமாக இருந்துக்கிட்டு நம்மகிட்ட டிமாண்ட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க அடுத்த பிறப்புகளுக்கு எங்கே எல்லாமே போயிருப்பாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நாம் நம்ம வாழ்க்கையை நான் ஒரு செய்ய வேண்டிய செயல்களை நல்லா பண்ணிக்கிடணும். நமக்கு கஷ்டத்தை குறைக்கிறது என்னன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இருக்கிறதுலே உயர்ந்தது. நமக்கு தெரிஞ்ச அளவில் யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவலாம், அல்லது நாமளாக போய் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல உதவிகள் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாம். கஷ்டமே இல்லாதவங்களுக்குமே கூட சில உதவிகள் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு உதவி பண்ணுறது, கஷ்டம் பண்ணுறவங்களுக்கு நிவர்த்தி பண்ணுறதுங்கிற மாதிரி நம்ம அணுகுமுறையை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டான்னு சொன்னால் அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்தது. இந்த மாதிரி குலதெய்வம் வழிபாடெல்லாம் சரிப்போம், அதுக்காக நம்ம எதையும் எதிர்க்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் உள்ளவங்க பண்ணினாங்கன்னு சொன்னால் இல்லை நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி குடி பிடிக்க வேண்டாம். அவங்களோட சேர்ந்து நம்மளும் பெய்யுக்கு பழிபட்டுக்க வேண்டியது தான். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு இதாக எடுக்க வேண்டாம். Thank you.